ഹേ ഗായ്സ്, വെൽക്കം ബാക്ക് ടു FCC ഫ്രഞ്ച് ഫ്രൈ. കോവക്കായും പൂസണിക്കായും വെച്ച് ഒരു സിമ്പിളാണ് റെസിപ്പി. ഇത് ഉണ്ടോട് സോറ് സൂപ്പവാ സാപ്പിടലാം. ഇത് എന്നുടേ ഇന്നോവേഷൻ റെസിപ്പി. നല്ലാ ഇരിക്കുമെന്ന് ഞാൻ നമ്പറേ. നല്ലാ ഇരുന്നാൽ ലൈക്ക് പണ്ണ മറക്കാതെങ്കോ. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் நல்லாவே இருக்கும். அதால் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இது ரெண்டும் நல்லா வெடிச்சு வர வேணும். வெடிச்சு வந்த பிறகு ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அதோட ரெண்டு பச்சை மிளகாய், என்டையில் பழுத்த மிளகாய் இருந்தது, நான் அதை சேர்க்கிறேன். இது ரெண்டையும் நல்லா சட்டை பண்ணி எடுக்க வேணும். கொஞ்சம் போல் கலர் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி வரும் பொழுது நாங்கள் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து சட்டை பண்ணி எடுக்கணும். இவ்வளவு தான் இதுக்குரிய தாளிதம். இவ்வளவும் சேர்த்த உடனே நான் கோவக்காய், ஒரு கோவக்காயை நாலாக கறி வச்சிருக்கிறேன். 100 கிராம் பூசணிக்காயை சின்ன சின்ன கியூப்ஸாக வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் சேர்த்து நாங்கள் வேக விட வேணும். ஏனென்று சொன்னால் இந்த கறிக்கு, கறியண்டில் இது அவியலண்டில் ஒரு அது ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஐட்டம். இதுக்கு பொடி கொடுக்க போகிறது நாங்கள் சேர்க்கிற பூசணிக்காய் தான். எவ்வளவு தான் அவிஞ்சாலும் பூசணிக்காய் மசிஞ்சிடும், ஆனால் கோவக்காய் மசியாது. ஸோ நல்லொரு டெக்ஸ்சரை எங்களுக்கு இந்த பூசணிக்காய் தான் கொடுக்க போகுது. இது அவியறத்துக்கு 1/4 கப் போல் தண்ணி இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு ஒரு நல்ல கலர் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இவ்வளவு தான் இதுன்ற ரெசிபி. இதை போட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட வேணும். வேக விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த பூசணிக்காய் வந்து நல்ல சாஃப்டாக வெந்துடும். கோவக்காயும் வெந்துடும், ஆனால் மசியாது. இப்போ நாங்கள் கரண்டியால் பூசணிக்காயை மசிச்சு விடணும். மசிக்கக்குள்ள கோவக்காய் டேமேஜ் ஆயிருமோண்டா? இல்லை, கோவக்காய் அப்படியே தான் இருக்கும். பூசணிக்காய் அப்படியே மசிஞ்சு நல்ல க்ரீமியாக வரும். அந்த க்ரீமியாக வந்த உடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்படி தான் இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப் போல் நல்ல திக்கான தயிர், இந்த கொழுக்குள்ள தண்ணி மாதிரி உள்ள தயிர் யூஸ் பண்ணக்கூடாது. 1/4 கப் நல்ல திக்கான தயிர், க்ரீமியான தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். பூசணிக்காயில் எல்லாம் சேர்ந்து, பூசணிக்காயும் தயிரும் சேர்ந்து நல்லொரு நல்லொரு கறி டெக்ஸ்சரில் வந்துடும். வந்த உடனே இதன் உப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்டா நாங்கள் கோவக்காய்க்கு தனியத்தானே உப்பு போடுறது. இப்போ தயிரும் சேர்த்தோன்னா உப்புன்ற தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பை அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கோ. இதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்ட்டு எனக்கு தெரியல, நல்ல பேராக கமெண்டில் சொல்லுங்கோ. இது சோறோட சாப்பிட்ற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் டேக் கேர், பை. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.